என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு மேடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வியை நம்ம இப்போ கேட்கலாம் அதற்கான பதிலையும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வணக்கம் சார் நான் பட்டுக்கோட்டையிலேருந்து ஜனனி பேசுகிறேன் எனக்கு வந்து ஒரே டவுட் வந்து கழுத்து பின் கழுத்து நம்ம வெட்டுறோம்ல அது ஒரு இறக்கம் ஓகே ஆனால் அகலம் வந்து நம்ம அளவு பிளவுஸ் வச்சு நம்ம அளக்கும் அகலம் வந்து எப்படி நம்ம அளக்குறது நம்ம விரிச்சு விரிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அகண்டு போகிற மாதிரி இருக்குது நம்ம வெட்டி தைச்சிட்டா ரொம்ப அகண்டு பின்னாடி வந்து அந்த எலும்பு தெரியிற அளவுக்கு முதுகு எலும்பு தெரியிற அளவுக்கு போயிடுது ஒடுக்கி வச்சாலும் வந்து பயமாக இருக்குது இப்போ கேள்வி என்னன்றதை பார்த்தோம் சார் கழுத்தினுடைய இறக்கம் வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கிறோம் இந்த அகலம் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ண தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்க சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஏற்கனவே நம்ம இதை பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு செஸ்ட் அளவுக்கும் எவ்வளோ வந்து கழுத்து அகலம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் ஒரு சிலருக்கு அதிலையும் வந்து சந்தேகம் வருது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தால் கொஞ்சம் மிச்சமாகவும் போகுது இல்லை கம்மியாக போகுதுன்ற மாதிரிலும் கேட்டுருந்தாங்க ஏன்னா ப்ளவுஸ் வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி அளவு வந்து இருக்காதுன்றதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கழுத்தோட உடம்பு இறக்கமும் கீழேருந்து கழுத்தினுடைய இறக்கத்தையும் மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து கழுத்து இறக்கம் வந்துடும் ஆனால் அந்த அகலம் மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்மளால் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ பெரும்பாலும் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கும் போது தான் இந்த ப்ராப்ளம் வருது இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கிற அளவுக்கு நமக்கு கழுத்து வேணும் அப்போது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இன்ச்சு செஸ்ட் அளவு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து கழுத்து வந்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ரெண்டரை இன்ச்சு கூட அகலம் வச்சு கட் பண்ணலாம் இப்போ நான் கட் பண்ணிட்டேன் சார் எப்படி வந்து நான் கழுத்து வந்து செக் பண்ணுறது நீங்கள் ரெண்டே முக்கால் சொன்னீங்க ரெண்டரை ரெண்டரை தான் வந்து கட் பண்ண சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஓகே நீங்கள் ரெண்டே முக்காலும் கட் பண்ணலாம் ரெண்டரையும் கட் பண்ணலாம் அது வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரு தான் ஏன்னா நாம் தான் கட் பண்ண போகிறோம் நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கழுத்து தான் வெட்ட போகிறோம் இப்போ நம்ம கழுத்து வந்து ப்ளவுஸோட இறக்கம் பின் சைடும் வந்து நம்ம வாருக்க மட்டும் இறக்கம் வந்து கரெக்டாக இருக்குது அகலம் வந்து செக் பண்ணணும்னா இப்போ இந்த கட் பண்ணதை இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா இந்த சோல்ட்ரு ரெண்டு ஜாயிண்ட்டையும் கரெக்டாக பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு இதை ரெண்டாக மடிச்சிக்கோங்க சரிங்களா பேக் சென்ட்ரு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இந்த கட் பண்ண பகுதியை இப்படி நீங்கள் வச்சு பார்த்து தான் மார்க் பண்ணுவீங்க அதனால் என்ன பண்ணுவீங்க இந்த கட் பண்ண கழுத்தை எடுத்து கரெக்டாக இந்த சோல்ட்ரு ஜாயிண்டில் வச்சு நீங்கள் கழுத்தையும் கரெக்டாக பிடிச்சி பாருங்க இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும் பைப்பிங் வைக்கிறதாக இருந்தால் இந்த சோல்டரை விட கால்ச்சு மேலே சோல்டர் பிடிக்கிறதுக்கு ஊற்றி வைக்கணும் பைப்பிங் இல்லை நம்ம எம்மிங் தான் மடித்து தையல் போட போகிறோம்னா கரெக்டாக சோல்ட்ரலே இருக்கணும் அந்த ஜாயிண்ட்டு சரிங்களா அந்த கட் பண்ணது வந்து சோல்ட்ரலே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா சோல்ட்ரெலாம் நான் கரெக்டாக வச்சுருக்கேன் இந்த கழுத்தோட எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது இப் சப்போஸ் இதை விட உங்களுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ண துணி கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம அகலம் வந்து கம்மியாக கட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இதை விட மிச்சமாக வந்துச்சுன்னா கழுத்தினுடைய அகலம் வந்து அதிகமாக கட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா துணிக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும் இப்போ ஃபுல் ஆயிலெலாம் எடுத்துக்கிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை பூனம் சரியெல்லாம் கட் பண்ணிங்கன்னா கழுத்து வந்து அகலமாக வரும் அதுக்கு வந்து நீங்கள் அகலம் கழுத்தினுடைய அகலம் வந்து கம்மியாக கட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கழுத்தினுடைய அகலம் அதிகமாக கட் பண்ணியிருக்கோமா கம்மியாக கட் பண்ணி நீங்கள் வந்து தச்சு முடித்த பின்னாடி நீங்கள் அளவு செக் பண்ணுறீங்க நீங்கள் கட் பண்ணும்போது பேக் சைடு கழுத்து கட் பண்ண உடனே நீங்கள் எடுத்து அந்த அளவு கழுத்தளவை வந்து செக் பண்ணிங்கன்னால் இப்படி செக் பண்ணி கட் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் கம்மியாகவே கட் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு இன்ச்சு கட் பண்ணாலும் உங்களுக்கு கம்மியாக வரும் இதில் ஒரு இன்ச்சு கம்மியாக வருதுங்களா ஒரு இன்ச்சு கம்மியாக தான் இன்னும் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுங்கள் நீங்கள் கால் இன்ச்சு கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு இன்ச்சு ஜஸ்ட்ன்னு வரும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கால் இன்ச்சாக கட் பண்ணிங்கன்னால் இந்த கழுத்துடைய அகலத்தை வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது புதுசாக பிக்னஸ் வந்து எனக்கு கழுத்து வந்து சரியாக கட் பண்ண தெரியல அப்படின்றவங்க வந்து நாம் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துடுச்சு சார் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சார் நான் மிச்சமாக விட்டுட்டேன் கழுத்து நீங்கள் சொன்ன அளவுக்கு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ இது மிச்சம் வந்துருச்சு எவ்வளோ வந்துருச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு மிச்சம் வந்துருச்சுன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்ல அதுக்கு என்ன பண்ணலான்னா நாம் மேலே ஒரு கால் இன்ச்சு சோல்டரை வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த இன்ச்சு இறக்கத்தை வந்து நாம் கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி நீங்கள் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் கொஞ்சம் கழுத்து வந்து மேலே ஏறும் ஆனால் கழுத்தினுடைய அளவு வந்து கரெக்டாக வந்துடும் ஏன்னா அகலமாக வெட்டும் போது மத்தியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகலமாக வெட்டும் போது பைப்பிங் வச்சுக்கலாம் அது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணும் அப்படி இல்லை ரொம்ப கொஞ்சம் பெருசாக போன மாதிரி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சோல்ரை குறைச்சிட்டு கீழே கொஞ்சம் நம்ம இந்த இறக்கத்தை இறக்கணுன்னா இந்த கழுத்து கொஞ்சம் மேலே ஏறும் ஆனால் கழுத்தளவு வந்து கரெக்டாக வந்துடும் அப்படியும் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அகலமாக போனால் மட்டும் நீங்கள் கம்மியாக போகும்போது நம்ம வந்து கழுத்தினுடைய அகலத்தை ஒரு ஒவ்வொரு அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது கால இஞ்சு கம்மியாக இருக்குதுன்னா அதுமாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணும்போது இந்த கழுத்து அளவு பிளஸ்டைய கழுத்தளவும் நம்ம வெட்டுற கழுத்தளவும் வந்து கரெக்டாக வந்துடும் நம்ம இப்படி தான் இதை செக் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது நீங்கள் வேறு மெத்தேடு நீங்கள் செஸ்ட் அளவெலாம் கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ப்ளவுஸுக்கு ப்ளவுஸ் வித்தியாசம் கண்டிப்பாக வரும் இந்த மெத்தேர் தான் வந்து கரெக்டு நீங்கள் வந்து கழுத்தளவு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அது வந்து உங்களுக்கே பழகி போயிடும் புதுசாக பழகும் போது கண்டிப்பாக கழுத்தை வந்து சின்னதாகவே கட் பண்ணுங்கள் கழுத்தளவு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கழுத்தினுடைய அகலம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி சார் கழுத்த அளவு எவ்வளோ செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து ஏற்கனவே நான் போட்ட வீடியோட லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி அந்த வீடியோவில் கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்